நீ பண்ண உதவியால தான் நாம இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம் சரண்யா. ஏய் கம் ஆன் வா சந்தோஷ், நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? ஆ, இத பத்தி நானே உங்கட்ட பேசணும்னு நினைச்சேன். நாம மலேசியா போயிட்டு வந்த உடனே வீடு வாங்கணும். அதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கணும். எனக்கு வீடு, கார், பங்களா இதெல்லாம் சந்தோஷம் இல்லங்க. உங்க தொழில பெரிய ஆளா வரணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு தெரியாதா சரண்யா, நாம லவ் பண்ண காலத்துல இருந்து நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க தெரியுமா? இன்ஃபேக்ட் நீ சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்ததால தான் என்னால சுதந்திரமா வேலை செய்ய முடிஞ்சது. எனிவே நீதான் எனக்கு முதலாளி அம்மா. இல்ல சந்தோஷ், என்னதான் நான் உதவி பண்ணியிருந்தாலும் உழைப்பு உங்களோடது. என்னைக்குமே நீங்க தான் முதலாளி. நான் உங்க மனைவியா இருந்தா போதும். பேரர் ஜூ எப்பவுமே விளையாட்டு தான். என்னம்மா இன்ன என்னம்மா பொன்னம்மா கண்ணம்மான்னு? யோ, காசு கஷ்டமா இருக்குன்னு கை நீட்டு என்கிட்ட காசு வாங்கினல்ல? வாங்கினேன் முழிக்கிற பின்ன ஊட்டாண்டவா வட்டி தரனல்ல? மறந்துட்டியா? தோ வந்துட்டேன், போய் வட்டி காசு எடுத்துன்னு வா. மெதுவா பேசுமா, அக்கம் பக்கத்துல எல்லாம் பாக்க போறாங்க. நான் கொஞ்சம் கௌரவமா வாழ்றாள். அடே கொய்யால, கௌரவம் பாக்குறாரா? காசு வாங்கின நீ வீட்டுக்குள்ள கௌரவமா வாழ்ற, காசு கொடுத்தனா உன் வீட்டு முன்னாடி வந்து கௌரவம் இல்லாம நிக்கிறேன்ல? இன்னைக்கு எப்படி கை வச்சிருவாளோ? யோ, என்ன நீயே பேசுங்கற, போய் காசு எடுத்து வா. போயா, அப்படி 1 நிமிஷம் அந்த மேடையில உட்கார்ந்திருக்க பணத்தோட வந்தற. என்ன லுக்கு விடுற? எங்க அம்மா ஐ தெரிக்க. போய் போய் பொம்பள கிட்ட கடன் வாங்குறது எவ்வளவு தப்பா போச்சு. என்னடா, சாடிக்குள்ள வச்ச பணத்தை யார் எடுத்திருப்பா? அவன் எடுத்திருப்பா. மாமி மச்சன வீட்டோட வச்சு வாழ்ற வாழ்க்கை மன நிம்மதி இல்லாத வாழ்க்கடா. எந்த நேரமும் கரண்ட் மேல படுத்திருக்கிற மாதிரி திக்கு திக்கே நான் வாழ்றது. அம்மா வணக்கம்மா, அவர் பொண்டாட்டியா நீங்க? சரிப்பால, அந்த கடகாரனுக்கு நான் பொண்டாட்டியா? நீங்க இல்லையா? உனக்கு முன்ன பின்ன தெரியுமா? சொல்லுங்க. புது பொம்பளைக்கு எல்லாம் வணக்கம் போடக்கூடாது. புது பொம்பளையா நீங்க? அந்த விடு, நீ என்ன விஷயமா வந்துக்கிற? 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன். ஆடு விஷயமா தள்ளி இல்லையா? போன நாத்த அடிக்குது. போன நாத்தமா அடிக்குது. தண்டலுக்கு பணம் வாங்கி இருந்தேன். வட்டி கேட்டு பொம்பளை வாசல வந்து உட்காந்துருக்கயா? தண்டலுக்கு வாங்கிட்டியா? ஐயோ, அந்த பொம்பளை வெளியதான் நிக்குதா? உனக்கு அறிவில்ல? போ போய் நீ அதை கிளியர் பண்ணு. போ, பணம் கொடுத்தா தானே கிளியர் பண்ண முடியும். குடு பணத்தை நீ எடுத்துட்டிய. அப்ப நான் தான் திருடனா? ஒண்ணு இல்ல, களவாணி பயல்களை எல்லாம் குலதெய்வம் காப்பாத்தனா நல்லவனு யார் காப்பாத்துறது? என்ன தல தொங்கிடுச்சு தம்பி? அக்கா உனக்கு மட்டன் குருமாவும் பரோட்டாவும் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாமே சரியா போயிடும். குருமாட்டு கறி தானே? மட்டன் குருமாவும் பரோட்டாவும் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் கிளியர் ஆயிடுமா? எந்த ஒரு வைத்தியம் அதெல்லாம்? ஐயோ, என் 10,000 ரூபாய் பணம் இப்படி மட்டனா கிடக்குதா? வாசல்ல கிடக்குற காட்டேரி உள்ள புகுந்தா என்ன பாடுபடுத்த போறாளோ? என்னப்பா நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கேன். ஃபுல்லா கேட்டியா? தான் பண்ற தப்பு அவங்க பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி எல்லா புருஷங்களும் பயப்படுவாங்க. ஆனா இங்க உங்க பொண்டாட்டிக்கே நீங்க பண்ண தப்பு தெரிஞ்சிருக்கு.
அப்படி என்ன கேவலமான தப்பு பண்ணீங்க? உங்களுக்கு மனசாட்சி இருந்தா அப்படின்னு ஒண்ணு இருந்தா என்ன நீங்க செல்ல தம்பின்னு நினைச்சா கொஞ்சம் போன் பண்ணி சொல்லிடுங்க. மனசு டபக்கு டபக்குன்னு அடிக்குது, போயிட்டு வாட்டா வரண. உனக்கு டபக்கு டபக்குன்னு அடிக்குது, நான் சொல்லிட்டேன்னா டமால் டமால்ல வெடிக்கும். டைம் முடிஞ்சு வந்துட்டாப்பா. யோ, நாங்களும் கேட்டுதான் இருந்தோம், அப்படி என்ன தப்பு பண்ண? ஒருவேளை என்ன மாதிரி அழகான பொண்ணு குளிக்கிறது, தட்டுக்குள்ள எட்டி பாருங்க. அழகான பொண்ணாமா? தமிழ் கடையா? எங்க வீட்டே தட்டுக்குள்ள குளிக்கிறவளும் தட்டுக்குள்ள குளிக்கிறத எட்டி பார்த்து கட்டுப்படுத்த முடியாம எகிரி குதிச்சு ஏடா கூட பண்ணிட்டியா? அப்போ கோவில் குளத்துல குளிச்சுட்டு வேஷ்டிய கட்டினதா நினைச்சு வேஷ்டிய கட்டாம வெளியே வந்து வெறும் அழ கோவில் பிரகாரத்தை சுத்தி வந்து கேவலப்பட்டுட்டியா? அப்புறம் என்னதான் தப்பு பண்ணிருப்ப? கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு நாள் மூக்க பிடிக்க குடிச்சிட்டு போத ஏறி கடிச்சிக்க நான்வெஜ் இல்லாம பக்கத்து வீட்டு நாய கடிச்சு தின்னுட்டியா? நாய கடிக்கிற பழக்கம் இல்லம்மா. அப்ப என்னதான் தப்பு பண்ண சொல்லி தொலையா? அது சொல்ல கூடாது. அப்ப என் காசு கொடு. காசு இல்லையே. அப்ப உண்மைய சொல்லியா? இங்க பார், காசா உண்மையா? உண்மையா காசா? நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு சொல்லு சொல்லுடா. காதை திறந்து வச்சிருக்கேன், நீ உள்ள வந்து சொல்லு. நான் இன்னும் சொல்லவே இல்லையே. சொல்லு சொல்லு. வட்டி மட்டும் இல்ல, அசலும் வேண்டாயா? ஒரு வழியா இவ கடன் தீர்ந்து. கேமராமேன், எனக்கு ஆடு வேண்டாம் மாடு வேண்டாம். அந்த புது பொம்பளை கிட்ட சொல்லிய ஒரு ரகசியம், அதை எனக்கிட்டையும் சொல்லு. இந்த நாரவாயன் தெரிந்து நீ தப்பிக்கணுமே. காதை கூடுறா. அடே அப்பா, நீ தெய்வம்டா, நீ தெய்வம்டா, போடா. அசிங்கத்தை வித்தாவது எல்லா கடனையும் கழிச்சிட்டோம். இறைவனுக்கு நன்றி. சார் சாவி, பாஸ் உங்களை இங்கே ஸ்டே பண்ண சொல்லியிருக்காரு. தேங்க் யூ ஸோ மச். ஆ, தேங்க்ஸ். ஹலோ, நான் உங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கேன், வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், ஆனந்தி ஸ்பீக்கிங். சென்னையிலேருந்து ஆட் ஃபிலிம் டைரக்டர் மிஸ்டர் சந்தோஷ் வந்திருக்காரு. ஃபேக்ட்ரி சுற்றி காமிச்சிட்டேன், மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன் சார், யா கான்செப்டும் சொல்லிட்டேன் சார். அவர்கிட்ட கொடுக்கட்டுமா?
பாஸா? ஹலோ. எஸ் சார், ஃபேக்டரி எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு, நாளைக்கே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஆ, கான்செப்ட்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே சார், தேங்க்யூ. பை பை. பாஸ் இருக்காரா? உள்ளே இருக்காரு, போய் பாருங்க. நாளைக்கு மார்னிங் என்னோட ஜுவல்லரிக்கு வாங்க, நேரில் பேசலாம். ஓகே, வச்சிருங்க. ஹலோ சார், ஐம் சந்தோஷ். ஹாய் சந்தோஷ், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. மிஸ்டர் சந்தோஷ், நீங்கள் எனக்கு ஒரு ஜுவல்லரி ஆட் பண்ணி தரணும். கண்டிப்பாக சார், எப்படி வேணும்னு சொல்லுங்கள். ஒன் செகண்ட். இது ஒரு ஃபுல் வெட்டிங் செட், நியூ டிசைன். ஓகே சார், சூப்பர். எல்லாமே மிஷின் கட்டிங்கா சார்? எஸ். அப்புறம் என்னைக்கு ஷூட் ஆரம்பிக்கிறீங்க? நாளைக்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் சார். யார் சார் ஆர்டிஸ்ட்? ஏற்கனவே நடித்த ஆர்டிஸ்ட்டுங்க தான். ஆ ஓகே. அப்புறம் இந்த தடவை சென்ட்ரி ஃபிகரில் ஒரு மாற்றம் பண்ணியிருக்கோம். ஆ, அவங்க நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. ஓகே ஓகே சார். இது உங்களுக்கு அட்வான்ஸ். தேங்க்யூ சார். இதையும் வாங்கிக்கோங்க. எதுக்கு? உங்கள் ஹனிமூன் ட்ரிப்புக்காக நான் பர்சனலாக தரேன். ஓ, தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் ஓகே. அப்புறம் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க? இன்னைக்கு எனக்கு சாக்லேட் ஷூட் இருக்கு சார். ஸோ நாளைக்கு ஆரம்பிச்சிடலாமே. நான் கிளம்புறேன் சார். தேங்க்யூ சந்தோஷ். என்ன பண்றீங்க? விடுங்க. கண்ணமுட. என்ன விஷயம் சொல்லுங்க. கண்ணமுட சொல்றேன். இப்போ என்ன விட போறீங்களா இல்லையா? மேரேஜ்க்கு ஒரு பெரிய gift வந்திருக்கு. என்ன gift? கண்ணமுட. கண்ண தர்க்காத. ஓகே. என்ன பண்றீங்க? 1 2 ஒரு புது ஜுவல்லரி ஆட் கமிட் ஆயிருக்கு. அவங்க கொடுத்த கிஃப்ட் தான் அது. எப்படி இருக்கு? வாவ், பியூட்டிஃபுல், நல்லா இருக்கு. அழகான பொண்ணு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு பேப்பர் படிக்கிறீங்களா? அழகான பொண்ணா? எங்க 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 காணுமே. வந்து கவனிச்சுக்க. ஹே ஐஸ்வர்யா. ஹாய் ஷரண்யா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஃபைன், கமன் கமன், ஹவுஸ் மலேசியா, நல்லா இருக்கு. சந்தோஷ், என்னோட ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா. ஒன்னா படிச்சோம். ஹாய். என்னோட தேக் ஃப்ரெண்ட். சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சோம். திடீர்னு என்னோட பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் இவங்க மலேசியால செட்டில் ஆயிட்டா. அவங்க அம்மா தான் நம்பர் கொடுத்தாங்க. கிளம்புற அவசரத்துல சொல்ல மறந்துட்டேங்க, சாரி. பரவாயில்ல, மறக்கிறது சகஜம் தானே. வாங்க உட்காரு. இட்ஸ் ஓகே சரண்யா, இதெல்லாம் ப்ளீஸ் உட்காருங்க. சிட். இதை ப
என்ன உடனே கிளம்புறங்கிறீங்க? ரெண்டு நாள் இருந்துட்டு தான் போகணும். ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறீங்க. கடைசி வரைக்கும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். என்னடி பெரிய மனுஷ மாதிரி வாழ்த்துற? ஆமாண்டி பெரிய மனுஷிதான். உனக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அடி பாவி. சரண்யா பழைய ஃப்ரெண்ட பார்த்த சந்தோஷத்துல என்ன மறந்துட போற? ஓகே ஓகே.
சொல்றது? அவர் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. என் இனியவளே நன்றாக உறங்கு, நான் இரவு வருவேன், ஆனால் உன்னை உறங்க விடமாட்டேன். இன்னைக்கு ராத்திரி நான் நாவல் படிக்கிறேன், உங்க வேலையை நீங்க பாருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏய் சரண்யா, 5 வருஷமா லவ் பண்றேன்னு சொன்னியே, லவ் பண்ணும்போது ஒண்ணுமே செய்யலையா? ஐயோ ஏய், நீ எங்க வரேன்னு தெரியுது, அடங்குறியா? நான் அடங்குறது இருக்கட்டும், நைட்டு ப்ரோக்ராம்லாம் லெட்டர் இல்ல பேசுது. நீ பேசாம இருந்தாலே போதும் ப்ளீஸ். சரி, சின்ன வயசுல நிறைய கீச்சைன் கலெக்ஷன்லாம் வச்சிருந்தியே, அது மாதிரி இப்ப ஏதாவது வச்சிருக்கியா? இல்ல ஐஸ்வர்யா, மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரே கலெக்ஷன் ஒரே செலக்ஷன் என்னோட சந்தோஷ் தான். வந்துட்டாயா? வந்துட்டா, மறுபடியுமே பழைய இடத்துக்கே வந்துட்டா. ஆமா வந்தா என்னடி, நான் என் புருஷனை பத்தி பேசினா உனக்கே வயிறு எறியுது. எனக்கு எரியலடி, குளிந்து போகுது, பைத்தி மாடி. நீ நல்லா இருந்தாதாண்டி நான் சந்தோஷப்படுவேன். ஏய், என் புருஷ பேரு ஏன் சொல்ற? நான் இப்படி சொன்னேன், சந்தோஷப்படுவேன்னு சொன்னல. அடி பாவி, ரொம்ப கஷ்டம்டி. கஷ்டமா? எனக்கு என்ன கஷ்டம்? ஐயோ அம்மா தாயே, ஆளை விடு, உன் இஷ்டம், நான் எதுவுமே பேசல.